நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கல்விகள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வு வந்து கிடையாது. நேரடி பணி நியமனம் பண்றாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பார்த்து நம்ம இணையதளத்துல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். சோ பாத்துக்கிடுங்க. சோ நம்ம இதற்கான டீட்டெயில்ஸ் பார்ப்பதற்கு முன்னாடி, இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு 22 சமையலர் பணியிடங்களும், அதுக்கடுத்தாக தொகுப்பூதியத்தில் பார்த்தீங்கன்னா துப்புரவாளர் 6 கருடுங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், இந்த பதவிகளுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சமையலர் பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,750. துப்புரவாளர் பணியிடத்துக்கான மாத தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் வந்து தராங்க. அதுக்கடுத்தாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சமையல் பணியிடத்திற்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் குடியிருப்பு மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா 3/12/2020 பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.